யூடியூப் கூகுள் போன்ற விளம்பரங்களின் ஊடாக நாம் சம்பாதிக்கலாமா என்ற ஒரு கேள்வி. நீங்கள் அதாவது அவதானித்து பார்க்கலாம், இந்த யூடியூப்பில் அல்லது கூகுள் போன்றவைகளை நாம் அதாவது எங்கள் ஊடாக விளம்பரப்படுத்துவதற்கான அனுமதியை கூகுள் யூடியூப் போன்றவைகளுக்கு வழங்குகின்ற பொழுது அவர்கள் வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருப்பாங்க. யாரை டார்கெட் பண்ணுறது, எப்படிப்பட்ட கண்டென்ட்டுகளை அனுமதிக்கிறது அப்படின்னு வைத்திருப்பார்கள். இவைகளில் பெரும்பாலானவைகள் இஸ்லாமிய ஷரியாவுக்கு உட்பட்டவைகளாக என்ன செய்யாது இருக்காது. ஒன்றில் இசை கலந்தவைகளாக அல்லது ஆபாசமானவைகளாக அல்லது சினிமா இஸ்லாம் அதாவது மோசமான சினிமாக்களுக்கு விளம்பரமாக அல்லது ஒரு பெண்கள் ஆபாசமான முறையில் விளம்பரப்படுத்துகின்ற விஷயங்களாக அல்லது எல்லாத்தையும் தாண்டி நம்ம பார்த்தோம் என்று சொன்னாலும் நம்ம விளம்பரப்படுத்துகின்ற பொருள் பற்றி அறியாமை நம்மளுக்கு அதில் இருந்து கொண்டிருக்கும். நாம் சரியான பொருளை தான் விளம்பரப்படுத்துகிறோமா அல்லது சரியானவர்களுக்கு நாம் விளம்பரப்படுத்துகிறோமா, அதனதில் அவருடைய பெருமதியுடைய தன்மை என்ன போன்ற அதாவது அறியாமையோடு நம்ம விளம்பரப்படுத்துகின்ற அமைப்புகள் நிறைய என்ன செய்யும் இருக்கும். அப்போ ஒரு விஷயத்தை நாம் விளம்பரப்படுத்துதல் என்பது கிட்டத்தட்ட ஒரு பிரச்சாரம், அது அழைப்பு. அதன் பக்கம் அழைக்கிற நேரத்தில் நான் அதாவது நாம் விரும்பினோண்ட தான் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், நாம் வந்து விளம்பரப்படுத்த வேண்டும். இது வந்து பயன்படுத்துறது நீங்களும் விரும்புகிறீங்க, மற்றவங்க என்ன செய்யுங்க இதை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறோம், உண்டாகரிக்கணும். இதில் வந்து நமக்கு என்னென்ன தெரியாதவைகளெல்லாம் நாம் வந்து விளம்பரப்படுத்த வேண்டிய நிலைமை காலாகிறோம். ஹராம் என்ற ஒரு பகுதியை தாண்டி உள்ளடக்கம் தெரியாதவைகள் அல்லது உள்ளடக்கம் புரியாதவைகளெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், அதாவது விளம்பரப்படுத்த வேண்டிய நிலை காலாகிறோம். இது வந்து சில பொழுதுகள் பல நேரங்களில் நமக்கு வந்து அவர் பயன்படுத்துகின்றவருடைய தீங்கை நமக்கும் கொண்டு வந்து என்ன செய்யும், சேர்க்கும். அது மாத்திரமல்ல இந்த யூடியூப் கூகுள் போன்றவர்களுடைய அந்த டேர்ம்ஸ் அதாவது அவங்க வைத்திருக்கக்கூடிய அந்த வார்த்தை பிரயோகங்கள் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த அதாவது வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் நாம் நினைப்பது போன்றல்ல. இப்போ நாங்கள் வந்து என்னது அதாவது சிறுவர்கள் பார்க்கக்கூடாதவை அப்படின்னு ஒன்று போட்டிருப்பான். சிறுவர்கள் பார்க்கக்கூடாதவை பெரியவர்கள் பார்க்கக்கூடாதவை அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தில் ஒன்று இல்லை. அப்படி எல்லாமே பார்க்கக்கூடாதுன்னா இப்போ எல்லாருக்கும் தான் பார்க்கக்கூடாதுன்னு இருக்கும். சரி, சிறுவர்கள் பார்க்கக்கூடாதவைன்னு வச்சிருக்கக்கூடியதில் அவன் வச்சிருக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ஆபாசங்கள் சிறுவர் பார்க்கலாம், சில ஆபாசங்கள் பெரியவர் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன செஞ்சிருப்பான், பிரிச்சிருப்பான். அப்போ இந்த பிரிப்பில் கூட என்னது இஸ்லாமிய பார்வைன்னு அந்த இடத்துல இல்லை. நீங்கள் என்ன தான் டிக் பண்ணிட்டு போனாலும் சரி, இந்த கண்டென்ட் வேண்டாம் இந்த கண்டென்ட் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் எது வந்து நீங்கள் டிக் பண்ணிட்டு போனாலும் சரி, அது வந்து ஒரு சரியாவுக்கு அதில் ஒரு பார்வை இருக்குது, இவங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது. சரியாவுடைய பார்வை அடிப்படையிலெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் உள்ளடக்கிட்டிருக்கிறது. எனவே நீங்கள் தவிர்க்க வேண்டியவைகளை தவிர்த்தாலும் டிக் பண்ணிட்டு போய் எல்லாத்துக்கும் நீங்கள் அதை தவிர்க்க வேண்டியவைகளை தவிர்த்தாலும் அதையும் மீறி பல விஷயங்கள் உள்ளுக்கு என்ன செய்யும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே யூடியூப் கூகுள் போன்ற விளம்பரங்களின் ஊடாக நாங்கள் வரக்கூடிய வருமானம் என்பது சுபத்தோடு சம்மந்தப்பட்ட ஐயங்களும் கேள்விகளும் கலந்த உண்டு. நம்ம எவ்வளோ தவிர்த்துட்டு நம்ம விளம்பரங்களை டார்கெட் பண்ணாலும் சரி, அவைகளில் வந்து எனது பல ஐயங்களும் பல சந்தேகங்களும் உள்ளடக்கியவைகள் இருக்கும். பெரும்பாலும் எனது தெளிவான ஹராம்களுக்கான விளம்பரங்கள் சினிமா விளம்பரங்கள் ஆபாச விளம்பரங்கள்லாம் பெரும்பாலும் வந்தே ஆகக்கூடிய ஒரு நிலை நம்ம என்ன செய்கிறோம். இப்போ ஆபாசம் தவிர்த்தலன்னு நீங்கள் டிக் பண்ணிட்டாலும் அவன்கிட்ட பார்வையில் ஆபாசம் என்றது வேறு, நமது பார்வையில் ஆபாசம் என்றது வேறு, சரியாவுடைய பார்வையில் ஆபாசம் என்றது வேறு, அவன் பார்வையில் ஆபாசம் என்றது என்னது வேறு. எனவே அவைகள் உள்ளடக்கலாக அதை என்ன செய்யும் வந்துதான் ஆகும் என்பதனால் இது போன்ற விளம்பரங்களூடாக சம்பாதிப்பை விட்டு நம்ம என்ன செய்யணும் தவிர்த்து கொள்ள வேண்டும்.